இங்கிலாந்தில் சட்டவிரோதமாக அகதிகளை பணியமர்த்தும் நிறுவனங்கள் மீது 3 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என பிரிட்டன் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த வகையில் ஒரு முறை விதிகளை மீறி அகதிகளை பணியமர்த்தினால் 60,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்படும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக பிரிட்டனுக்குள் குடியேறும் அகதிகளை தடுக்க பிரிட்டன் அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் ஆஸ்கிளைப் ரயில் ஓட்டுநர்கள் சங்கத்தை சேர்ந்த பணியாளர்கள் இன்று முதல் வரும் சனிக்கிழமை வரை ஓவர் டைம் வேலை பார்க்க மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். இதனால் இரவு நேரங்களில் பொதுமக்கள் ரயில் பயணம் மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் ஓட்டுநர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். ஆகையால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் ரயிலில் பயணிப்பதற்கு முன்பாக ஆன்லைனில் ரயில் வருகிறதா என செக் செய்து கொள்ள வேண்டும் என பிரிட்டன் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஸ்காட்லாந்தில் டென் ஸ்காட்டிஷ் கவுன்சிலை சேர்ந்த பள்ளி கல்வித்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். அதாவது உரிய ஊதிய உயர்வை வலியுறுத்தி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதனால் 1,000,000 பணியாளர்கள் பணியை புறக்கணித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் மாணவர்களின் கல்வி பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிரிட்டனின் கிளவுசெஸ்டர் ஷியர் சிரனசெஸ்டர் பகுதியைச் சேர்ந்தவர் பீட்டர். இவருக்கு வயது 25. பறக்கும் பலூன் விளையாட்டுப் போட்டியில் மிகுந்த ஆர்வம் உள்ள இவர் ஏற்கனவே ஜூனியர் உலக பலூன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கு பெற்று பட்டம் வென்றுள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் ஆம்பர்ஸ்லி பகுதியில் நடைபெற்ற பலூன் போட்டியில் பங்கேற்று இவர் காற்றில் பறந்தார். அப்பொழுது திடீரென அவரது பலூன் வெடித்து தரையில் வேகமாக விழுந்தது. இதில் பீட்டர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபகமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு நிதி உதவி அளிக்கும் வகையில் தனியார் டிரஸ்ட் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிரிட்டன் முழுவதும் இருந்து பொதுமக்கள் 20,000 பவுண்ட் வரை நிதி உதவி செலுத்தினர். இது அவரது குடும்பத்தினருக்கு ஓரளவு ஆறுதலாக அமைந்தது. தொடர்ந்து பீட்டரின் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இங்கிலாந்தில் ஸ்டாண்டன் ஹீலா பகுதியில் லாரி மோதி காரில் சென்ற 81 வயது மூதாட்டி சமீபத்தில் உயிரிழந்தார். விபத்துக்கு காரணமான லாரி டிரைவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் எக்ஸஸ் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் மதுபோதையில் அலட்சியமாக வாகனம் ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. போப் பிரான்சிஸ் கடந்த ஜூன் மாதம் குடல் இறக்கத்திற்கான அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். பின்னர் அவர் உடல்நலம் தெரிந்தார். இந்த நிலையில் போர்ச்சுகல் நாட்டில் நடந்த உலக இளையோர் தின கத்தோலிக்க விழாவில் பங்கேற்று ரோம் திரும்பினார். அப்பொழுது போப் பிரான்சிஸ் நிருபர்களிடம் கூறுகையில், ஒரே பாலின இருப்பு கொண்டவர்களையும் கடவுள் நேசிக்கிறார். ஓரின சேகரிக்கையாளர்கள்